லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து குவாண்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் பார்க்க போறோம். சோ குவாண்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்ல தான் நம்ம நிறைய பேர் கோட்டை விட்டுறோம். அது எதுக்காக வைக்கறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மேத்தமேட்டிக்கல் டம்ஸோட ஒரு இதுவா இருக்கும், அதாவது மேக்ஸ் வச்சு தான் நம்மள வந்து முடிவே பண்ணுவாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு என்ட்ரி பண்ணாலும் ஒரு குவாண்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்னு வச்சிருவாங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மேக்ஸ் டம்ஸ் தான் இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், மேக்ஸ் டம்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மேக்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட எப்படி வந்து கிளியர் பண்றது, அந்த மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் எப்படி கிளியர் பண்றதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ல என்ன போறேன், ஃபர்ஸ்ட் த்ரீ இது வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ஒன்று வந்து ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ, பிரைம் அண்ட் காம்போசைட் நம்பர், டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி. இன்னைக்கு இந்த மூணு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது. ஸோ ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப சிம்பிள், அதாவது ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிறது தான். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லேயே வைப்பாங்க. அப்போ நம்ம ஹையர் லெவல்ஸில் படிச்சதுனால பேசிக்ஸ் எல்லாத்தையுமே மறந்துருப்போம். பேசிக் பேசிக் எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, எந்த ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் சிஸ்டம். நம்மளோட நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்து அராபிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து அராபிக் சிஸ்டம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட், டென் தௌசண்ட், தென் லேக்ஸ், டென் லேக்ஸ், க்ரோர், டென் க்ரோர், இதுதான் நம்மளோட நம்பர் சிஸ்டமே. ஸோ இந்த குரூப் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸில். ஸோ குரூப் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூமரல்ஸ், குரூப் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன, பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஃபேஸ் வேல்யூ டெஃபினேஷன், த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ டிஜிட் இன் எ நியூமரல், நியூமரல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரூப் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ அட் வாட் எவர் பிளேஸ் இட் மே பி. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் எனி நம்பர் இட்ஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ, அதாவது அதே நம்பர் தான், எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாது. சரி, இப்போ 6872 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த நம்பரில் 8 ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 8 இஸ் 8, அதே நம்பர் தான், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, இதுதான் ஃபேஸ் வேல்யூ, அதோட ஒரிஜினாலிட்டி, அதோட ஓன் வேல்யூ தான் நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து பிளேஸ் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட், இதுதான் நம்ம ஹிந்து அரபிக் சிஸ்டம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட் அண்ட் கோஸ் ஆன், ரைட். சப்போஸ் இப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7, 7 பிளேஸ் வேல்யூ வந்து 10. ஓகே, 7 பிளேஸ் வேல்யூ வந்து 10, தேர்ஃபோர் 7 × 10 70, இதுதான் பிளேஸ் வேல்யூ. அதே 6 கேட்டாங்கன்னா 1000 பிளேஸ்ல இருக்கு, ஸோ 6 × 1000 அதுதான் பிளேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூங்கிறது அதோட ஓன் வேல்யூ, பிளேஸ் வேல்யூன்றது அது எந்த இடத்துல இருக்கோ அதால நம்ம மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர் தான் வந்து பிளேஸ் வேல்யூ. சரி, ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ எதுக்காக இப்போ படிக்கிறோம் அப்படின்னா, உங்களோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இப்படி க்வெஸ்சன்ஸ் கொடுத்து பிளேஸ் வேல்யூ எது ஃபேஸ் வேல்யூ எதுன்னு கேட்க மாட்டாங்க. தே லாஸ்ட் யூ டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிளேஸ் வேல்யூ அண்ட் த ஃபேஸ் வேல்யூ, ஆர் வாட் இஸ் அ சம் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ, இந்த மாதிரி இன்டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். டேரக்டா ஒரு சம் கொடுத்து ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிங்க, பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நம்ம ஹையர் ஸ்டடிஸ்லாம் பண்ணதுல வந்து பேசிக்ஸ் வந்து மறந்துருப்போம், அதுக்காக தான் பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ எடுத்திருக்கேன். நவ் பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். A number which has exactly two factors, namely one and itself, called prime number. Prime number அப்படின்னா நம்பர், ஒரு நம்பர் வந்து ஒன்னாலையும் அதோட நம்பரால் மட்டுமே டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பராக இருந்ததுன்னா அதுதான் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். காம்போசிட் நம்பர் அப்படின்னா த நேஷனல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் ப்ரைம், இதெல்லாம் ப்ரைம் நம்பர் இல்லையோ அதெல்லாம் காம்போசைட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரைம் நம்பர், ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 2. இந்த 2ன்றது ஈவன் ப்ரைம் நம்பர் கூட, இது ஒன்னே ஒன்று தான், ஒன் அண்ட் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான், 2 மட்டும்தான், அதாலையும் ஒன்னாலும் டிவிசிபிள் ஆகக்கூடியது. த 2 ஈவன் பிரைம் நம்பர், ஒன்லி ஒன் பிரைம் நம்பர் இந்த பிரைம் நம்பர் சிஸ்டம் பார்த்தா 2. நெக்ஸ்ட் 3, 4 வருமா அப்படின்னு பார்த்தா 4 டிவிசிபிலிட்டி வந்து 2, ஸோ 4 வரதுக்கான சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 5, 7, நெக்ஸ்ட் 11, ஆட் நம்பர்ஸ் எல்லாமே பிரைம் நம்பரா அப்படின்னு பார்த்தா இங்கே 9 இல்லை பாருங்க, 9 கிடையாது, ஏன்னா 9 இஸ் டிவிசிபிள் பை 3, ஸோ 9 வராது.
Next, 13. 15 போடலாம் போட முடியாது because it will divisible by 3 as well as 5. So, 15 போட முடியாது. Next, 17, 19. இது மாதிரி போயிட்டே இருக்கும் நம்பர் சிஸ்டம்ல. So, prime number அப்படின்றது number which is divisible by itself and 1. அதுதான் வந்து நம்ம prime number அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஏதாவது ஒரு certain number கொடுத்துட்டு அது வந்து prime number இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம உட்காந்து ஒவ்வொன்றத்தையும் prime factors வச்சு நம்ம divide பண்ணி இது prime number இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸாம் டைம்ல அதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட், அதாவது என்னன்னா அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நியரஸ்டா ஒரு வேல்யூ இப்போ அசியூம் பண்ண போறோம். அதை வச்சு அது பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். டெஸ்ட் ஃபார் அ நம்பர் டு பி பிரைம், இதுதான் அந்த டெஸ்ட். என்னன்னா பி பி அ கிவன் நம்பர் அண்ட் லெட் என் பி த ஸ்மாலஸ்ட் கவுண்டிங் நம்பர் சச் தட் என் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு பி. இதுதான் அந்த டெஸ்டிங். அதாவது நம்ம வந்து கொடுத்துருக்க கிவன் நம்பருக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் கவுண்டிங் நம்பர் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதி அந்த பிரைம் ஃபேக்டர்ஸால் அது டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கொடுத்துருக்க நம்பர் வந்து பிரைம் நம்பர் கிடையாது. டிவைட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பிரைம் நம்பர். சரி, இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன், அப்போ புரியும். ஸோ லெட்ஸ் டேக் 137 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இது வந்து வெதர் இட்ஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் நாட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, வி நோ தட் நான் வந்து 12 ஸ்கொயர் எடுத்துக்க போகிறேன். அதாவது 144 இஸ் கிரேட்டர் தன் 137. ஸோ 12 ஸ்கொயர் கிரேட்டர் தன் 137, கரெக்டாக. ஸோ இந்த 12க்கு லெஸ் தென்ல வந்து என்னெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம எழுத போகிறோம். ஸோ 2, 3, 5, 7, 11, 12 less than, அதாவது லெஸ் தென் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2, 3, 5, 7, 11 இதுதான் அந்த ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ இந்த இந்த ப்ரைம் நம்பரில் மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 5 நம்பர்ஸால இந்த 137 டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பண்ணால் கூட இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இங்கே 2 நாட் பாசிபிள், 3 நாட் பாசிபிள், 5 ஏன்னா நீங்கள் கேட்கலாம். 3 வந்து 4 ஒன் டைம் 1 தான் பேலன்ஸ் நிற்கும். ஸோ நாட் பாசிபிள். 5 நாட் பாசிபிள், 7, 11. ஸோ இது இங்கே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸால் எதாலையுமே இது வந்து டிவிசிபிள் ஆகலை. தேர் ஃபோர் 137 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகே, நீங்கள் கேட்கலாம் எப்படி நான் வந்து 137க்கு 144 தான் எடுக்கிறது, ஏன் 15 எடுக்கக்கூடாது? ரொம்ப எடுக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன், ஸ்மாலஸ்ட் கவுண்டிங் நம்பர், அதாவது அந்த 137க்கு நியரஸ்ட் பையில் என்ன நம்பர் இருக்குது, அதாவது என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குது. 137க்கு 144 தான் கிட்டக்க. 15 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் பட்டனா 169 வரும். இதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அப்படியே நீங்கள் 13 எடுத்துக்கிட்டால் கூட ப்ரைம் நம்பர்ஸ் இதுதான். ஓகே, அதனால இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நியரஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதோட ஸ்கொயர்ஸ் எழுதி அதுக்கு லெஸ் தென் என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்கோ அந்த பிரைம் நம்பர்ஸால கிவன் நம்பர் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு பார்த்தாலே கொடுத்துருக்க நம்பர் பிரைம் நம்பரா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் 173, வெதர் இட்ஸ் அ பிரைம் நம்பர் ஆர் நாட். ஸோ 173க்கு நியரஸ்டா கிரேட்டர் தென் பார்க்கணும். ஸோ அதான் நான் என்ன பண்றேன்னா 14 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். 14 ஸ்கொயர் வந்து 196. ஓகே, 14 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தன் 173. கிரேட்டர் தென் தான் பார்க்கணும். இந்த இடத்த நான் 13 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், 169 எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா கிரேட்டர் தென் தான் நான் சொல்லியிருக்கேன். என் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி, ஈக்குவல் டு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 14 ஸ்கொயர். இப்போ 14க்கு லெஸ் தென் என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? 2, 3, 5, 7, 11 and 13 வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரில் டோட்டல் 6 டிஜிட்ஸ் இருக்கு. இந்த 6 டிஜிட்ஸில் ஏதாவது ஒரு நம்பரால் இங்கே 173 டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் 2 இஸ் நாட் பாசிபிள், 3 நாட் பாசிபிள், 5, 7, 11, 13. ஸோ இங்கே இருக்கிற இந்த 5 டிஜிட்ஸ்னால அது டிவிசிபிளே ஆகலை. தேர் ஃபோர் 173 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் 319. ஸோ இப்போ இந்த 319 ப்ரைம் நம்பரா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 18 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். 18 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தன் 319. 18 ஸ்கொயருங்கிறது ஒன்றும் இல்லை, 324 விச் இஸ் கிரேட்டர் தன் 319. இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து டிவிசிபிள் பண்ணி அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அது ப்ரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைம் வேஸ்ட். ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் எடுக்கும்போது 15, 15, 16, 16 எடுக்கும்போது நம்மளுக்கு மல்டிபிளிகேஷனும் ஈஸியாக இருக்கும். நம்ம வேல்யூஸ் ப்ரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ 18 விட 18 லெஸ் தென்ல என்னெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 2, 3, 5, 7, 11, 13, 17 வரைக்கும் தான் வரும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற 6 டிஜிட்ஸ் 7 டிஜிட்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் 319 டிவிசிபிள் பண்ணுமான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஏதாவது ஒரு நம்பர் டிவிசிபிள் பண்ணால் கூட ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, 2 கண்டிப்பாக டிவிசிபிள் பண்ணாது, 3 நோ சான்ஸ், 5 நோ சான்ஸ்,
7 not possible 11 when it comes to 11 ipo 11 ala idu divide pannamna 11 vandu divisible pannum eppdin solren 319 11 ala divisible pannungala 2 times so 22 balance illa irudhu 99 11 ala poiyudhu so inge 11 vandu divisible pannudhu 319 therefore 319 is not a prime number இதுதா ஈஸி மெத்தட் சோ ஏதாவது ஒரு நம்பர் ஒரு பிக் நம்பர் கொடுத்து அது வந்து பிரைம் நம்பரா இல்லையா அப்படினு கேட்டாலே அதுக்கு நியரஸ்டா ஒரு நேச்சுரல் நம்பரை அஸ்யூம் பண்ணி அதோட ஸ்கொயர் இருக்கு அதை விட லெஸ் தென்ல என்னலாம் பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படினு எடுத்து அந்த பிரைம் நம்பர்ஸ் गिवन நம்பரை வந்து டிவைட் பண்ணதா அப்படினு பார்க்கணும் டிவைட் பண்ணல அப்படினாதான் பிரைம் நம்பர் டிவைட் பண்ணுச்சுனா இட்ஸ் நாட் a பிரைம் நம்பர் காம்போசைட் நம்பர்னா நான் ஏற்கனவே என்னன்னு சொல்லிட்டேன் நம்பர்ஸ் which are all which are not prime நம்பர் தான் வந்து காம்போசைட் நம்பர் அப்படினு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து co-prime அப்படினா என்னன்னு பார்க்கலாம் two natural numbers are said to be co-prime okay two natural numbers let's take a and b are said to be co-prime co-prime if their hcf highest common factor is 1 அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு எலிமெண்ட் எடுத்து ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்து கோ பிரைம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து ஒன்னா இருக்கணும் அப்பதான் அது வந்து கோ பிரைம் அப்படின்னு சொல்லுவோம் லெட்ஸ் டேக் 2,3 இப்போ 2,3க்கு ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 தான் ரெண்டுமே ஒன்னால மட்டும் தான் டிவிசிபிள் ஆகும் வேற எதுலயுமே டிவிசிபிள் ஆகவே ஆகாது அதே இப்ப சப்போஸ் நான் 2,4 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் 4 வந்து 2 ஆல் டிவிசிபிள் ஆகும் 2க்கு வந்து 2 ஓட டிவிசிபிலிட்டின்னு பார்த்தா 1 மட்டும் தான் 1 அண்ட் 2 okay adhe 4 oda divisibility paakumbodhu 1 2 and 4 ipdi varum so idhukku highest common factor nu paathomna 2 da highest common factor 1 kedaiyadhu so adhanaala idhu vandu co-prime kedaiyadhu okay clear this is not co-prime so co-prime abingiradhu two natural numbers a and b any number okay said to be co-prime hcf the highest common factor should be 1 adhu mattu apdi irundha mattum dhaan nama vandu enna solluvomna co ipo nama paatha rendu andha rendu topic la irundhu क्वेश्चन अभी मारे पाक ना सुनमारी प्लेस वैल्यू फेस वैल्यू डिफरेंस कहें डिफरेंस बिटवीन द प्लेस वैल्यू अंड फेस वैल्यू ऑफ सिक्स इन द न्यूमरल 8,5,6,9,7,3 न्यूमरल ग्रूप ऑफ डिजिट्स सो डिफरेंस बिटवीन द प्लेस वैल्यू अंड फेस वैल्यू सो फेस वैल्यू ऑफ सिक्स इज सिक्स सिक्स इज सिक्स बट प्लेस वैल्यू पाता What is the place value? Ones, tens, hundred, thousand. So, if our place value on the 6,000. Difference between place value and face value. Therefore, difference padamna 6,000 minus 6. Enna varum? 5,994. Idha answer. So, we mostly ellame objective type la irukum. Okay. So, ipdi dhaan kandupidikkanum. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எதுல இருந்து எதுன்றத பாத்துக்கோங்க between the place value and face value so first place value and then the face value so 6000 minus 6 is 5994 இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இது மாதிரி இன்னும் ரெண்டு क्वेश्चंस பண்ணுங்க ட்ரை பண்ணலாம் the previous question மாதிரி தான் இந்த ரெண்டு क्वेश्चनமே so question பாருங்க the difference between the local value and the face value local value னா என்னோல place valueக்கு இன்னொரு பேர் தான் வந்து local value the other name for place value local value on the face value of 7 in the numeral 3,2,6,7,5,1,4,9 s third question the difference between the place value of two sevens means this one and this one two sevens in the numeral adhaadu place value liye difference ketirukanga they are not asking the difference between the place value and the face value place value liye rendu 7 irukku and rendu 7 kana difference enna appdi ketirukanga rendu question try pannunga आंसर्स वो डिस्क्रिप्शन लिंक को नेक्स्ट वीडियो टेस्ट ऑफ डिविसिबिलिटी ब्रीफा पाकल बिकॉज टोटली 8 डिविसिबिलिटी अंत डिविसिबिलिटी वहजिकटी अब डिवाइड पड़े क्वेश्चन क्वांटिटेटिव एप्टिट्यूड रोम ईसिया सो नेक्स्ट वीडियो टेस्ट ऑफ डिविसिबिलिटी 8 डिविसिबिलिटी विल सी इन डिटेल ओके थैंक यू काइंडली सब्सक्राइब